ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம், நான் சாந்தகுமார், ALP அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. இன்றைக்கி இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம பேசலான் இருக்கோம். குழந்தை பிறக்கலை அப்படின்னு நிறைய வருத்தப்படக்கூடிய சூழல் இன்றைக்கி நிறையவே இருக்குது. இதுலேயும் குறிப்பாக கரு தங்கிச்சு, ஆனால் குழந்தையாக பிறக்கிறதுக்கு முன்னாடியே கரு கலைஞ்சிடுது இப்படிங்கிற நிகழ்வு நிறையவே கேட்குறோம். கருவே தங்கலைன்றதையும் கேட்குறோம். இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சோகமான விஷயம், சங்கடமான விஷயம். நிறைய பேர் மனசு இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய கேள்விகள், ஜோதிட ரீதியாக இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு விஷயம் முதல்ல நம்ம தெளிவாக புரியணும். நான் நியூட்ரிஷனிஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், குழந்தை இல்லாதவங்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அப்படி பேசும்போது, நியூட்ரிஷன் சம்மந்தமாக சொல்லும்போது நான் கேள்வி கேட்பேன், உங்களுக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆரோக்கியமான குழந்தை வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். ஆரோக்கியமான குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்கிட்ட முதல்ல ஆரோக்கியம் இருந்தால் தான் எனக்கு அந்த குழந்தைக்கு பிறப்புக்கு நான் அதை கொடுக்க முடியும். என்கிட்ட இருக்க ஜீன் தானே குழந்தையாக பிறக்குது, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. என்கிட்ட இல்லாத ஆரோக்கியத்தை அந்த குழந்தை பிறக்க முடியாது. அப்படிங்கிறனால இயற்கையாகவே அந்த கரு தங்க விடாமல் தடுக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய மனநிலை, இது ரெண்டுத்தையும் முதல்ல பேணிட்டு தான் நான் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதை பற்றி நான் யோசிக்கணும். கரெக்டாக இந்த விஷயங்கள் ஜாதக ரீதியாக ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது மனம்னு வரும், ஐந்தாம் பாவகம் அப்படின்றது குழந்தைன்னும் வரும், சரிங்களா? அப்போ ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா ஐந்து மனம், ஐந்து குழந்தை. இப்போ குழந்தை பெற்றுக்கணுன்னா மனசு நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும்போது தான் குழந்தை பெற்றுக்க முடியும். இது முதல் விஷயம், சரிங்களா? ரைட். என்னுடைய ஜீன், என்னுடைய டிஎன்ஏ அப்படிங்கிறதும் ஐந்தாம் பாவகத்தில் தான் இருக்குது. இப்போ ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை பிறப்புக்கான முயற்சின்றது ஒரு சரியான செயல் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு, ஆறாம் பாவக அதிபதி, பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அதிபதி ஐந்தில் இருப்பதாக ஒரு உதாரணம் வச்சுக்கோம். அப்படின்னா குழந்தை பாதிப்பு இருக்குது. அப்போ அதை தாண்டி குழந்தை பெற்றுக்க முடியுமான்னா, இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கிறதுன்னு ஒரு பலன் அங்கே சொல்ல முடியும். அப்படின்னாலும் விஷயம் என்னென்னா, அப்படி ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்காக பிரச்சனை அப்படின்னு ஒரு பலனும் சேர்ந்து வரும். இப்போ நான் குழந்தை இல்லைன்றனால பிரச்சனையோடு இருக்கிறது நல்லதா, இல்லை எனக்கு பிறக்கிற குழந்தை அந்த நோய்களோடு அவஸ்தப்படணுன்றது நல்லதா? அப்போ அதுக்கு காரணம் யார் அப்படின்னா நான் தான் திரும்ப. அப்போ நான் முதல்ல என்னுடைய ஆரோக்கியத்தை நல்லா உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற புரிதல் முதல்ல வரணும். ஏன்னா இன்றைக்கி பிறவி குறைபாடுகள், மனநல பாதிப்புகள் பிறந்த குழந்தைக்கு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். காரணம், நான் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கும்போது என்னுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தை சரியாக வச்சுருக்கேனா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போது குழந்தை இல்லைன்ற குறையோடவே அந்த நேரத்தை கடக்கிறது நல்லதா, இல்லை குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கணும் அப்படின்றதுக்காக பணம் செலவு பண்ணியாது ஒரு குறையுள்ள குழந்தையை பெற்றுக்கிறதா அப்படிங்கிறத தெளிவாகுங்க. இப்போ இந்த தெளிவு முதல்ல நமக்கு வந்துடணும். இப்போ குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டால் நம்ம ஆரோக்கியத்தை முதல்ல சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தை பெற்றுக்கிறத பற்றி யோசிங்க, அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குங்க. உங்கள் ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி குழந்தை அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்கள் மனசு முதல்ல லேஸாக்குங்க. அதில் நிறைய பாரங்களை வச்சுக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இது முதல் தகவல். சரி, கரு தங்குது, கரு ஆனால் குழந்தையாக பிறக்கிறதுக்கு முன்னாடி கலைஞ்சிடுது. இந்த நிகழ்வை பற்றி, இது ஏன் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை நிறைய தடவை நடந்துருச்சு, கர்ப்பப்பை வீக் ஆகுது இப்படிங்கிற நிகழ்வு வரைக்கும் கேள்விப்படுறோம். இந்த நிகழ்வுக்கு மகாபாரதத்திலேருந்து ஒரு கதை, அதை பற்றி இங்கே பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ராஜா, அவர் வந்து ஒரு பெண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. நீ என்னை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு கண்டிஷன், என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு அந்த பெண் சொல்லுது. சரின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு குழந்தைகள் பிறக்குது. முதல் குழந்தை பிறந்த உடனே அதை கொண்டு போய் கங்கை நதியில் அந்த குழந்தைய போட்டுடுறாங்க அந்த பெண். இந்த ராஜா அதை எந்த கேள்வியும் கேட்க முடியல, தவிக்கிறாரு. ஆனால் ஒரு வாக்கு கொடுத்துட்டோன்னு காப்பாற்றணுன்னு பேசாமல் இருக்கார்.
ரெண்டாவது குழந்தை பிறக்குது இதே பண்ணுறாங்க, மூணு அதே பண்ணுறாங்க, நாலு அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே பேசலை ராஜா. ஆனால் எட்டாவது குழந்தை பிறந்தபோது இவரால் பொறுத்துக்க முடியல. அப்போது அந்த மகாராணிகிட்ட கேட்குறாரு, ஏம்மா இந்த மாதிரி பண்ணுற, என்னால் சகிக்க முடியல, எனக்கு பிறக்க குழந்தைகளெல்லாம் நீ கொண்டுகிட்டே இருக்கியே, இதை நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னால் உனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியல, மன்னிச்சுக்கோ, ஆனால் எனக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த மகாராணி சொல்கிறாங்க, நான் தான் கங்காதேவி, நான் தான் பெண்ணாக வந்திருக்கேன், உங்களுக்கு மனைவியாக வந்திருக்கிறது நான் தான். அப்போ என்னுடைய இதில் தான் நான் விட்டுருக்கேன் முதல் விஷயம். ஆனால் நடந்த நிகழ்வு என்னென்னா, இந்த அஷ்டதிக் பாலகர்கள் குழந்தையாக பிறக்க வேண்டிய ஒரு சாபம் அவங்களுக்கு கிடைக்கிது. அப்போது அவங்க ஒன்றும் பெரிய விஷயங்கள் தவறுகள் பண்ணலை, புண்ணியம் பாவங்கள் எதுவும் இல்லை அவங்கக்கிட்ட, அதை அனுபவிக்கிறதுக்கான பிராப்தமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்கப்பட்டதுனால இங்கே பிறந்து இறக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கவே, அவங்களுக்கு சாப விமோச்சனமாக என்ன சொல்லப்பட்டதுன்னா, நீங்கள் வந்து கங்காதேவிட்ட போய் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால் கங்காதேவிட்ட போய் இவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி. அப்போது நீங்கள் பிறங்க, பிறந்த உடனே நான் உங்களை இறப்பையும் கையோடவே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கங்காதேவி ஒத்துக்கிறாங்க. அப்படி நடந்த நிகழ்வு. அப்போ ஏழு குழந்தைகளுக்கு இது பண்ணியாச்சு, எட்டாவதாக பிறக்கிறது வந்து நம்மளுடைய பீஷ்மர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஏழு பேர் பிறந்தவுடன் இறந்தது, அவங்களுக்கு இங்கே வந்து அந்த ஆத்மாக்களுக்கு இங்கே வேலை இல்லை, அதனால் கடகடன்னு போயிட்டாங்க, வந்த உடனே போயிட்டாங்க. அது புனித ஆத்மாக்கள், அது புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். எட்டாவதாக பிறந்தவர் அவரும் புனித ஆத்மா தான், ஆனால் அவர் இங்கே தங்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கவே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் அனுபவித்த துன்பங்கள் வேறு யாரும் அனுபவிச்சிருக்க முடியாது, கரெக்டாக? அப்போது எந்த கரு தங்கணுமோ அது தங்கும், எது போகணுமோ அது போகும், அதை நம்ம ஆய்வு செய்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறதான் இங்கே இந்த கதையினுடைய கரு. வேறு இன்னொரு விதமாகவும் இதை பார்க்கலாம். கிருஷ்ணர் எட்டாவது குழந்தையாக பிறக்கிறார். கிருஷ்ணர் மாதிரியான ஒரு பெரிய ஆத்மா, கரெக்டாக, ஒரு கருவில் தங்கணுன்னா அந்த வயிறு எவ்வளோ பாக்கியம் பெறணும், அப்போ அதை எத்தனை தடவை புனிதப்படுத்த வேண்டியிருக்கும். அந்த புனிதத்தன்மைகளை ஆறு குழந்தைகள் பண்ணி ஏழாவது குழந்தையாக துர்காதேவி பிறக்கிறதா கதை சொல்லுவாங்க. அந்த குழந்தை பிறந்து அந்த வயிறை சுத்தம் பண்ணி பலப்படுத்தி அப்புறமா எட்டாவது குழந்தையாக கிருஷ்ணர் பிறந்ததா கதை. அப்போது ஒரு நல்ல குழந்தை பிறக்கணுன்னா இந்த நிகழ்வுகள் கொஞ்சம் சகஜம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு அதை பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்ம பழகணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறோம். திரும்ப சொல்கிறேன், நம்மளுடைய மனம், நம்மளுடைய உடல், நம்மளுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம குழந்தை. அதனால் நம்ம முதல்ல ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் குழந்தை பெற்றுக்கணுமே தவிர, குழந்தை வேணுன்றதுக்காக மெடிக்கலாக ஏதாவது மிரக்கிள் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு நம்மளை டிவியேட் பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு உங்கள் ஜாதகம் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்றதை செக் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. நன்றி.